சென்னை சைதாப்பேட்டை பகுதியில் உள்ள அரங்கநாதன் சுரங்கப்பாதையில் மழைநீர் தேங்கி குளம் போல காட்சியளிக்கிறது. இதுகுறித்து கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் குணா. வணக்கம் குணா, உங்களிடமிருக்கும் தகவல்களை பகிர்ந்து கொள்ளுங்க. வணக்கம் ரஞ்சித். அதாவது சென்னையின் பல்வேறு பகுதிகளில் மழை நீரானது தேங்கி குளம் போல காட்சியளிக்கிறது. கடந்த 4 நாட்களாக தொடர்ந்து மழை பெய்து வருவதன் காரணமாக பல்வேறு இடங்களில் மழை நீரானது வெளியேற முடியாமல் இருந்து வருகின்றன. அதிலும் குறிப்பாக நேற்று இரவு முதல் விடிய விடிய பெய்து வந்த மழையின் காரணமாக சென்னையின் பல்வேறு பகுதிகளில் குளம் போல் தண்ணீர் தேங்கியிருந்தது. அதன் ஒரு பகுதியாக சென்னை சைதாப்பேட்டைக்குட்பட்ட அரங்கநாதன் சுரங்கப்பாதையில் மழை நீரானது தேங்கி சுரங்கப்பாதை முழுவதும் தண்ணீரால் சூழ்ந்திருக்கிற காட்சியை நம்மால் பார்க்க முடிகிறது. இதனை ஒரு அற்புத காட்சியாக அங்கிருக்கக்கூடிய அந்த சைதாப்பேட்டை பகுதியை சார்ந்த மக்கள் வரிசையில் நின்று பார்த்து வரக்கூடிய அந்த காட்சிகளை நம்மால் காண முடிகிறது. இந்த சுரங்கப்பாதையானது சைதாப்பேட்டை டி நகர் இணைக்கக்கூடிய மிக முக்கிய சுரங்கப்பாதையாக இருந்து வருகிறது. இந்த நிலையில் அந்த சுரங்கப்பாதையின் முழுவதுமே தண்ணீரால் சூழ்ந்து மூடப்பட்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகளை நம்மால் காண முடிகிறது. இதனை ஏராளமான சைதாப்பேட்டை டி நகர் பகுதியை சார்ந்த பொதுமக்கள் அந்த இரு புறங்களிலும், அதாவது சுரங்கப்பாதையின் இரு புறங்களிலும் நின்று வேடிக்கை பார்க்கக்கூடிய அந்த காட்சிகளை காண முடிகிறது. அதிலும் இளைஞர்கள் அந்த சுரங்கப்பாதையில் தேங்கியிருக்கக்கூடிய அந்த நீரில் நீச்சல் அடிக்கக்கூடிய அந்த காட்சிகளையும் நம்மால் காண முடிகிறது. குறிப்பாக இந்த சுரங்கப்பாதையில் நேற்று இரவு முதல் பெய்த கனமழையின் காரணமாக சைதாப்பேட்டை பகுதியில் இருந்து வரக்கூடிய மழை நீர் மற்றும் கழிவு நீர்களானது இந்த சுரங்கப்பாதையை சுற்றி தேங்கி இருக்கின்றன. இதனை அப்புறப்படுத்தக்கூடிய பணியானது தொய்வு ஏற்பட்டிருக்கிறது. ஏனென்றால் சைதாப்பேட்டை சுற்றி இருக்கக்கூடிய பல்வேறு பகுதிகளில் மழை நீர் இன்னும் வெளியேற வழியில்லாத காரணத்தினால் இந்த சைதாப்பேட்டை சுரங்கப்பாதையிலும் மழை நீர் அப்படியே காலையிலிருந்து தேங்கி இருக்கிறது. இதனால் சென்னையில் இருந்து, அதாவது சைதாப்பேட்டையிலிருந்து டிநகர் மற்றும் பல்வேறு சுற்றுப்பகுதிகளுக்கு செல்லக்கூடிய பகுதிகளுக்கு இந்த சைதாப்பேட்டையிலிருந்து சுரங்கப்பாதை மூலமாக செல்லக்கூடிய போக்குவரத்தானது தடை செய்யப்பட்டிருக்கிறது. இது மட்டுமல்லாமல் வேறு எந்தவித அசம்பாவிதமும் ஏற்படவே கூடாது என்பதற்காக அந்த பகுதியில் காவல்துறையினர் கண்காணிப்பு பணியிலும் தொடர்ந்து ஈடுபட்ட அந்த சுரங்கப்பாதையில் யாரும் செல்ல வேண்டாம் எனவும் அறிவுறுத்தப்பட்டு வருவதும் குறிப்பிடத்தக்கது. நன்றி குணா, உங்கள் தகவல்களுக்கு.